வணக்கம் 7ஆம் வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் 7ஆம் வகுப்பில் இயல் 3 கவிதை பிழையாக இருக்கக்கூடிய புலி தங்கிய குகை என்ற கவிதை பகுதியை பார்க்க இருக்கிறோம். புலி தங்கிய குகை, அதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி வந்து உங்களுக்கு 7ஆம் வகுப்பில் 3வது இயலில் கவிதை பிழையாக இருக்கக்கூடிய முதல் பாடல். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவற்பெண்டு. காவற்பெண்டு சங்ககால பெண்பாட்புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நட்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அப்போ இந்த புலி தங்கிய குகை அப்படின்ற இந்த பாடலினுடைய ஆசிரியர் காவற்பெண்டு. இந்த காவற்பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்ககால பெண்பால் புலவர், அதாவது பெண் போயட். இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்கவர், அதாவது நல்ல படிப்பாளி, கவிதை பாடுவதில் வல்லவர். அப்போ அந்த காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து வீரத்தை தன்னிடையே கொண்டவர்கள் தான் அந்த காலத்து மக்கள். அந்த காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, ஒன்று கல்வி, இன்னொன்று வீரம், பிரேவ். அப்போது இந்த காவற்பெண்டு அப்படின்றவங்க ஒரே ஒரு பாடலை தான் பாடியுள்ளார். அந்த பாடல் வந்து புறநானூறுன்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புறநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்த புறநானூறு நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை, அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், நாகரீகம், அவங்களுடைய கல்ச்சர், பண்பாடு, வீரம், இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நூலாக இருக்கிறது. அப்போ இந்த புறநானூற்று பாடலில் 86வது பாடல் தான் இங்கே நமக்கு பாடலாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போது காவற்பெண்டு என்பவர் சங்ககால பெண்பால் புலவர். இவர் யார்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கிளி. அந்த போரவை கோப்பெரு நட்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். செவிலித்தாய் அப்படின்னா வளர்ப்பு தாய், அதாவது ஆயம்மான்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வளர்ப்பு தாயாக விளங்கியவர். அப்போது அந்த காலத்துலேயும் பெண்கள் படித்து புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம்தான் இந்த காவற்பெண்டு. அப்போ அந்த காலத்து மக்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் 2 விஷயங்கள் 2 பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதில் ஒன்று வீரம், இன்னொன்று கல்வி. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த புலி தங்கிய குகை அப்படின்ற பாடல் புறநானூறு பாடல். இந்த புறநானூற்று பாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது வந்து பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் இவற்றை பற்றியெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நுழைவதற்கு முன் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க
போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவிவாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். அப்போ பழைய காலத்தில் வாழ்ந்த அந்த தமிழர்கள் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். கல்வி எஜுகேஷனாக இருக்கட்டும், வீரம் பிரேவ், இது ரெண்டுலேயுமே சிறந்து விளங்கினார்கள். அப்போது நாட்டில் போர் வரும்போதும் இல்லை நாட்டை காப்பதாக இருந்தாலும் அதை தங்களுடைய முதல் கடமையாக கொண்டார்கள். அப்போ அவங்க லைஃபினுடைய எத்திக்ஸ், அதாவது அவங்க லைஃபினுடைய அச்சீவ்மெண்ட்டே என்னன்னா தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான். அப்போது ஒரு கல்வி அறிவு நல்லா படித்த கவிபாடும் நல்லா கவிதை எழுதக்கூடிய திறன் உடைய ஒரு அம்மா தாய் தன்னுடைய மகனுடைய வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் சொல்கிறாங்க. அப்போது கல்வி அறிவுடைய வீரம் பொருந்திய ஒரு தாய் தன்னுடைய மகன் அவனுடைய வீரத்தை பற்றி அந்த தாய் பெருமையாக சொல்கிறாள். ஏன்னா மகனை பற்றி பெருமையாக பேசுவது தாய் மட்டுமே. அப்போது இந்த பாடலில் ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய வீரத்தையும் அவனுடைய கல்வி அறிவை பற்றியும் இந்த பாடலில் நமக்கு சொல்ல வராங்க. அப்போ பழங்கால தமிழர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வீரத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்களுடைய முதல் வேலை என்பது நாட்டை காக்க வேண்டும், எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போர்க்களம் செல்வதுதான் அவர்களுடைய முதன்மையான கடமை. போர்க்களம் அப்படின்னா போர் செய்யக்கூடிய இடம். அந்த காலத்தில் போர் செய்வதற்கென ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் போர்க்களம் இருக்கும். அப்போ இந்த போர்க்களம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக காலைல 6 மணிக்கு போர் முரசு, அதாவது ட்ரம்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த போர் முரசு அடித்தவுடனே ஷார்ப்பாக போர் தொடங்கிவிடும். அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது போர் முரசு ஒலித்தால் போர் என்பது நிறுத்தி விடுவார்கள். அப்போ அந்த காலத்தில் போர் நடக்கும்போது வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு, பாதுகாப்பான இடத்துல அவங்களெல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் போரே செய்வார்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போர் முறை, போர் செய்வதற்கான முறை அப்படின்ற இருந்த ஒரு முறை. அப்போ அந்த காலத்தில் போர் செய்வதற்கென்றும் ஒரு சில முறைகள் இருந்தன. அப்போ இப்போ நம்ம வந்து பாடல் பார்த்தீங்கன்னா சிற்றில் நற்றூண் பற்றி நின் மகன் யாண்டு உலனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உலனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு அந்த தாய்
தன்னுடைய மகனின் வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது இந்த பாடலில் வந்து அந்த தாய் தன் மகனுடைய வீரத்தை, தன் மகனுடைய பெருமையை புகழ்ந்து சொல்வது போல காவற் பெண்டு அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட செய்யுள், அதனால் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சிற்றில் நற்றுன் பற்றினின் மகன் யாண்டு உலனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உலனாயினும் அரியேனோரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு ஒரு புலியை உவமையாக இமேஜினேஷன் பண்ணி, ஒரு புலியை இமேஜினேஷன் பண்ணி தன் மகனுக்கு இணையாக அந்த தாய் சொல்கிறாங்க. ஒரு புலி எப்படி வீரமாக பார்ப்பதற்கே கம்பீரமாக இருக்குதோ அந்த மாதிரி என் மகனும் ஒரு புலியை போன்றவன் அப்படின்றத அந்த தாய் சொல்ல வராங்க. அப்போது இந்த பாடலுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை அப்படின்னா கற்குகை, யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. பாடலின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். அப்போ பெண் ஒருத்தி வந்து அந்த வீரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த வீரனுடைய அம்மா கிட்ட, அம்மா அம்மா உங்க பையன் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல் நீ உன் மகன் எங்கே என கேட்கிறாய். அப்போ என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு, தூண்னா பில்லர், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு பில்லர் வச்சு ஒரு சிட் அவுட் வச்சுருப்பாங்க, ஏன்னா வரவங்களாம் உட்காடுறதுக்காக, அதாவது சிட் அவுட்னா திண்ணை, திண்ணை வச்சுருப்பாங்க, திண்ணையில் தான் உட்காரணும். அப்போது நீ என் வீட்டு திண்ணையில் உட்காந்து தூணை பிடிச்சிக்கிட்டு என் பையன் எங்கே அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குற, என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு புலி தங்கி உறங்கி சென்ற குகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என் மகன் அவனை பெற்றெடுத்த வயிறு இந்த வயிறு தான், புலி தங்கிய குகை மாதிரி என் மகன் பெற்றெடுத்த வயிறு இந்த வயிறு, அவன் இங்கே இல்லைனா இப்போ எங்கே இருப்பானா, போர்க்களத்தில் தான் இருப்பான், நீ போய் பார்த்துக்க அப்படின்னு தாய் சொல்கிறான். அப்போது புலி தங்கிய குகை மாதிரி அந்த புலியை போன்ற வீரமுடைய மகனை பெற்றெடுத்த வயிறு தான் அந்த தாயினுடைய வயிறு. என் மகன் இங்கே எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில, அநேகமாக அவன் எங்கே இருப்பான், போர்க்களத்தில் இருப்பான், போய் நீ அவனை அங்கே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்து தன்னுடைய மகனை ஒரு புலி போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த தாயினுடைய வயிறை புலி தங்கிய குகை அப்படின்னு அந்த தாய் பெருமையோடு சொல்கிறாங்க. அப்போது நீ வந்து என் மகனை எங்கே இருக்கான்னு கேட்குற, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும் இந்த தாயினுடைய மகன் போர்க்களத்தில் தான் இருக்கிறான் அப்படின்றது தெளிவாக தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே நீ வந்து என் மகனை பார்த்து எங்கே இருக்கான்னு கேட்குற. என் மகன் ஒரு புலி மாதிரி, அவன் தங்கி சென்ற குகை அப்படின்றது என்னுடைய வயிறு, இந்த வயிற்றுலேருந்து தான் அவனை நான் பெற்றேன். இப்போ அவன் எங்கே இருப்பானா, போர்க்களத்தில் இருப்பான், நீ போய் போர்க்களத்தில் அவனை பார்த்துக்க அப்படின்னு தாய் சொல்கிறாங்க. அப்போது இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்போது இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்முடைய IEEE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.